தொழுகையில் கவனம் இல்லை. தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொழ முடியல. எல்லாருக்கும் இருக்கல இந்த பிரச்சனை. என்னால தக்பீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயம் எல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது. சாவி எங்க வச்சோம், போன் எங்க வச்சோம், வீட்டுல என்ன பிரச்சனை, வீட்டுல என்ன சாப்பாடு, மனைவி என்ன சொன்னாங்க, பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும், ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க, ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு, எல்லாம் வெளியே இருக்கும்போது ஞாபகம் வராது. தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வருது. என்ன செய்யறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமின்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் தொழுகையில் ஹுஷூஓடு தொழுவார்கள். ஹுஷூர் தொழுகையுடைய ரூஹ் அது. அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டோம், தொழுகை தூக்கி வீசப்பட்டோம். நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுகிறேன், பத்து வக்து தொழுகிறேன், ஒரு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுகிறேன், ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல, என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் ரக்அத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். நாளைக்கு மறுமையில யாருல்லா நரகவாதியை நிப்பாட்டி இருக்கிய மகாதல் எல்லாம் பாதுகாக்கணும், நான் தொழுதனே. அல்லாஹ் என்ன கேட்பா? தொழுகையில் குஷூ இருந்துச்சா? குஷூ உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை. அது தக்பீர் கட்டும் பொழுது அப்படியே முகமெல்லாம் சிவந்து இப்படி பணிவு ரேச்சத்தோட பல பேரை பார்த்தீங்கன்னா தக்பீரை பத்து முறை கட்டுவாங்க. வஸ்வசா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் மறுபடியும் அல்லாஹு அக்பர் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா வரலையா, முழுமையான கான்சன்ட்ரேஷன் வரலையா, அதுக்காக தக்பீரை மீண்டும் மீண்டும் கட்டுவாங்க. இப்படி தொழுதல் குஷூஆ. அல்லாஹ் அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவா இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறது குஷூஆ. அல்லாஹ் இந்த குஷூலாம் பார்க்க மாட்டான். உன் முகம் எப்படி இருக்கு, உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு, எங்க பாக்குறீங்க, எப்படி பணிவா இருக்கீங்க, உங்க உடல் அமைப்புல அல்லாஹ் அதெல்லாம் பார்க்க மாட்டான். கல்வில் இந்த பணிவு இருக்கா, ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா, அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா? இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்லாஹ் அங்கீகரிப்பார். இந்த உணர்வு தக்பீர் கட்டும் போது இல்ல, சலாம் கொடுக்கும் போது இல்ல, வெளியே போகும் போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருக்கன்றுவல்ல. நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சுக்கோன்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுஷூவோடு தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. முதலில் ஹுஷூ வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன? கல்பில் உள்ளது, கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும். கல்புல அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாஹும் ரசூலும் மறுமையும் வரும். கல்புல ஷஹவாத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையிலும் ஷஹவாத்து சுபஹாத்தா வரும். ஷஹவாத்னா என்ன? மனோ இச்சைகள், அசிங்கமான விஷயங்கள். சுபஹாத்னா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது, அசத்தியத்தை சத்தியமா பார்க்கறது. ஷஹவாத்திலிருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? பாவங்கள், அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும், என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். சுபஹாத்தில் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது, ஹலால ஹராமா பார்க்கறது, ஹராம ஹலால ஹராமா பார்க்கறது, ஹராம ஹலாலா பார்க்கறது. இப்படி இருந்தால் என்ன செய்யணும்? தௌபா செய்யணுமா? இவரு இல்ம கத்துக்கணும், சமர்ப்பிக்கிற இடம். தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாவோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும். வெளியே ஹராம செஞ்சிட்டு, வெளியே சினாவை செஞ்சிட்டு, வெளியே ரிபாவை வாங்கிட்டு, வெளியே அல்லாவை மறந்துட்டு, வெளியே அல்லாவுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்பீர் கட்டின ஒண்ணு அல்லாவுடைய ஞாபகம் வராது. இதுதான் நமக்கு முதல் டெஸ்ட். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டின ஒண்ணு கல்புல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல இருக்கு. துன்யா வெளியே வந்துச்சு, ஆபீஸ் வெளியே வந்துச்சு, ஒய்ஃப் வெளியே வந்தாங்க, மனைவி வெளியே வந்தாங்க, பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான். இவங்க சாக்கடைகள் இல்ல, அல்லாஹ்வை மறந்து கல்புல இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள். இப்போ இதை வெளியே தூக்கி போடாத வரைக்கும் குஷூ வராது. சொல்றது கிளியரா? கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும்.
தொழுகையில் உட்கார்ந்து கழுப்புல புசு கழுப்புல அமுக்க முடியாது. இப்படித்தான் நீ வரணும்னு சொல்லி முடியாது. மனிதனாவ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கணும். இரண்டாவது, தொழுகையில நிற்பதற்கு முன்னால ஒருத்தனை பயந்து கொள்ளணும். யார் அவன்? ஹன்சம். அவன் பேரு, அவன் பேர் என்ன? ஹன்சம் அல்லது ஹின்சம் அல்லது ஹுன்சம், இந்த மூணுமே அரபி சொல்லலாம். ஹன்சம், இவனை பயப்படணும். யார் இவன்? அபு உஸ்மான் இப்னு அபி ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுட்ட வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள, நான் தொழுகையில தக்பீர் கேட்டன உடனே எனக்கும் தொழுகைக்கும் இடையில அல்லது ஓதுறதுக்கும் தொழுகைக்கும் இடையில ஷைத்தான் வர்றான். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாக ஷைத்தான், அவன் ஒரு ஷைத்தான், யுகாலு லஹு ஹன்சம், அவன் பேர் ஹன்சம், ஜின்களுடைய வகையில இவனும் ஒரு வகை ஹன்சம். இவன் வந்தால் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பை தேடுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்படியும் செல்லவில்லை என்றால் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் இது போன்று வஸ்குல் செய்து கொள்ளுங்கள். இடதுபுறம் திரும்பி வஸ்குல் செய்யணும் சொல்லி பக்கத்தில் நிற்கிறவர் மேல செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி, இடதுபுறம் திருப்பி வஸ்குல் என்று செய்தல் ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும். முதல் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். இரண்டாவது, இதையும் தொழுகையில வந்து செஞ்சா மட்டும் ஆகாது. ஷைத்தானை விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொன்னா ஷைத்தான் ஓடுவான். கல்விலேயே ஷைத்தானுக்கு பங்களா கட்டி வாடகை வாங்காம தங்க வச்சிருந்தா என்னதான் வரும்? நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான். நம்ம விரட்டி விட்டாலும் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். இப்போ வாழ்க்கையில ஷைத்தான் இல்லைனா தொழுகையிலையும் ஷைத்தான் இருக்க மாட்டான். விரட்டினா ஓடிடுவான். வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னுடைய இரு, பிசினஸ்ல என்னுடைய இரு, வட்டியா என்னுடைய தொழிலில் இரு, கிரெடிட் கார்டா என்னுடைய பர்ஸ்ல கிரெடிட் கார்டா இரு, இப்படி எல்லா விஷயத்திலையும் என்னோட இருந்தீங்க, தொழுகையில மட்டும் போனா போக மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பை தேட சொன்னார்கள். இன்னைக்கு என்ன? எல்லாம் நரகத்தை கூடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து, எல்லா சொர்க்கத்தை கூடு, ஜன்னத்துல் புகுந்த சொர்க்கத்தை கூடு, ஆமீன் ஆமீன் சத்தம் போட்டு சொல்றோம். ஆனா ஜன்னத்துல் புகுந்ததுக்காக உழைச்சிருக்குமா? ஒரு நாளைக்கு அதெல்லாம் தெரியாது, இப்படியே இல்லையா? அல்லாஹ் மூமின்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான். மூமின்கள் இறையச்சத்தோடு தொழுவார்கள், வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், கற்பை பாதுகாப்பார்கள், அமானிதங்களை பாதுகாப்பார்கள், தொழுகையை பாதுகாப்பார்கள், வக்தை விட மாட்டார்கள். இதான் மூமின்களுடைய தன்மை. இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள். இந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை யாரெல்லாம் கொடுத்தா இன்னைக்கு ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்காக இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான்னு சொன்னா கிடையாது, அப்படியே இல்லையா? நமக்கு என்ன, இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு மூத்தானா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிடும்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு மூத்தானா சொர்க்கம் பானுக்கு இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு? கரெக்டா தொழுதியா? கரெக்டா ஹுஷுவோட தொழுதியா? ஜக்காத்து கொடுத்தோமா? அமானிதங்களை பேணணுமா? பொறுமையா இருந்தோமா? வாக்குறுதிகளை பேணணுமா? இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அல்லது தூங்கும் போது நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் இஷா அல்லாங்கிற எண்ணம் இருந்தா சரி, நான் என்ன இருக்குன்னு நம்ம ஜனத்துக்கு தோஸ் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் செஞ்சாதான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். துவாவை சும்மா கேட்கறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது. எல்லா நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு பாதுகாத்துருன்னு சொல்லும்போது, இமாம் சொல்லும்போது ஆமீன் சொன்னால் மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது. அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கணும். மூன்றாவது, தொழுகையை கவனத்தோடு தொழுவதற்கு உள்ள வழி நிம்மதியாக தொழுகிறது. நிம்மதியாக தொழுகிறதுனா என்ன? பொறுமையாக நிதானமாக தொழுகிறது. தக்பீர் கட்டணுமா? நெஞ்ச நிமித்தி தலைய சுஜூதை நோக்கி தாழ்த்தி பணிவா நிற்கிறது. கொஞ்ச நேரமாக குரானை ஓதி முடிச்சிட்டோமா, அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போகிறது. ருக்குவு செஞ்சிட்டோமா, அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல். இப்படி நிதானமாக தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும். இன்னைக்கு என்ன, தக்பீர் கட்டுவோம், சலாம் கொடுத்துட்டு வெளியே போகிறதே தெரியாது, அப்படியே இல்லையா? தனியா தொழும் போது இவர் தொழுகையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும். இல்ல மஷா இல்ல, இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் சொல்லுவாரு? பத்து நிமிஷம் சொல்லுவாரு. இது முனாஃபிக்குடைய தனம். இமாமாக நிற்கும் பொழுதும் சரி, தனிமையா நிற்கும் பொழுதும் சரி, தொழுகையுடைய முறை ஒண்ணுதான். நிதானமாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை
கவனத்தோடு வரும். சுல்லை சொல்லாளி சொல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டு தொழுகையில் திருடுதல். எப்படி? சுஜுதை ஒழுக முழுமையாக செய்ய மாட்டான், ருக்குவை முழுமையாக செய்ய மாட்டான், அவனுடைய முதுகுத்தண்டு நேராக மாறாது, நேராக குனியாது. சுஜுதில் இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதன் ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி வந்தாங்க, தொழுதாங்க நஃபிலான தொழுகை. ரசூலா சொன்னாங்க, இருஜி ஃபஸல்லி ஃபஇன்னகலம் துஸல்லி, திரும்பி போங்க, தொழுங்க, இன்னும் தொழலன்னாங்க. ரெண்டாவது முறை வந்தார், ரசூல தொழுதுட்டார், இருஜி ஃபஸல்லி ஃபஇன்னகலம் துஸல்லி, தொழல, மீண்டும் தொழுங்கன்னா. மூணாவது முறை, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தொழுக தெரியாது, தொழுகை கற்றுக் கொடுங்கண்ணா. ரசூலா சொன்னாங்க, சுஜூது செய்யுங்க, நிதானமாக சுஜூது செய்யுங்கண்ணா, ருக்கு செய்யுங்க, நிதானமாக ருக்கு செய்யுங்கண்ணா. இப்போ அந்த நிதானம் கவனத்தை ஏற்படுத்தும். நான்காவது, தொழுகையில் எங்கே பார்க்குறோன்னு முதல்ல பார்க்கணும். கியாமல் நின்ன உடனே முதுக நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும்? சுஜூதுடைய இடங்கள்ல. சுஜூதுடைய இடங்கள்ல விழும் பொழுது கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தால் அதை நீக்கிடணும். இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புடவமா இருக்கு, பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புடவமா இருக்கு, அல்லது காபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு தொழுது அவருக்கு சிறந்ததா இருக்கு. ஆனால் இதுவெல்லாம் கவனத்தை திருப்பிவிடும். சுஜூத் செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனாக இருந்தால் கவனம் அந்த பார்வையை நோக்கி செல்லும். இல்லை அங்கே போய் சைத்தான் அங்கேருந்து வேற பக்கம் திருப்பிடுவார். இஷாராவுடைய நிறத்தில், அத்தஹியாத்துடைய நிறத்தில் பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல். இப்போ இப்படி பார்வையை ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில் ஏற்படுத்தும். ஐந்தாவது, சுத்ராவோடு தொழுதல். சுத்ரா சில இமாம்கள்ட்ட வாஜிப், சில அறிஞர்கள்ட்ட வாஜிப், சில அறிஞர்கள்ட்ட ருக்குன். சுத்ரானா என்ன? முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல், போனை வச்சு தொழுறது இல்லை, ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா. நமக்கும் அந்த தொழுகைக்கூடிய இடைக்கும் இடையில யாரும் உள்ள நுழையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல். இமாமுக்கு முன்னாடி நிற்கும், பின்னாடி நிற்கும் போது சுத்ராவை தூக்கி வச்சிடக்கூடாது, இமாம் தான் நமக்கு சுத்ரா. தனியா தொழும் போது பள்ளியில் நடுப்பள்ளியில் தொழும் போது ஒண்ணுமே இல்லாமல் தொழக்கூடாது. சில அறிஞர்களிடத்தில் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆனால் சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல், சுத்ரா இல்லாமல் ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. இதை செய்தால் தொழுகை கவனமாக இருக்கும். நமக்கும் அந்த இடத்துக்கும் இடையில ஒரு தடுப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை தாண்டி நம்முடைய பார்வை போகாது. இல்லை யாரை கிராஸ் பண்ணுவா, யார் போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும். ஆறாவது, ஹுஷுங்கிறது முடிச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்தில் ஹுஷுங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்லை, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும். சுல்லா சில சில மதனால்தான் உது செஞ்சு கிளம்புங்கன்னாங்க. தொழுகைக்கு போகும்போது நிதானமாக போங்கன்னாங்க. ஓடி ஓடாதீங்க, சக்கீனாவோட வக்காரோட கண்ணியமான முறையில் அமைதியான முறையில் தொழுகைக்கு போங்கன்னாங்க. அவசர அவசரமாக தொழுகைக்கு போகாதீங்க, எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க, எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்கன்னாங்க. ஒரு காத்து விட்டு போனால் கூட ஓடி போய் சேராதீங்க, ஓடி போய் சேர்ந்தா முள் ஃபுல் தொழுகையுமே என்ன ஆகும், பரபரப்புலேயே முடிஞ்சிடும். நிதானமாக போய் என்ன ரக்காத்து கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டா போதும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மட்டும் சொல்லலை. எப்படி சொன்னாங்க? பள்ளியில் உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஹியா மஸ்ஜித் தொழுதுட்டு சுன்னாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் மலக்கு பக்கத்தில் உட்கார்ந்து பாவ மன்னிப்பு தேடுவார். அவர் உட்கார்ந்துருக்க நேரம் வர எல்லாம் இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார். தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நம்ம தொழுகையில் இக்காமல் சொல்லும்போது ஓடக்கூடாதுங்கிற ஹதீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு நிதானமாக போகணுமோ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும். ஏழாவது, பள்ளிக்குள்ளே போன உடனே ஃபர்த் தொழுகைக்கு முன்னாடி சில ப்ராக்டிஸான தொழுகையை தொழறும். நவாஃபிலான தொழுகை, தஹியா மஸ்ஜித், சுன்னா தொழுகை, இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக. அப்போ முழுமையான கவனம் ஃபர்துக்கு வரும். சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகையில முன்னாடி தொழுதா. எட்டாவது மிக முக்கியமானது, யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு நமக்கு தெரியணும். முதல்ல யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு சொல்லி, ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஷேக் முகமது யாரு? இந்த நாட்டுடைய அமீர். அவர் நம்மளை ஃபோன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னா எப்படி போவீங்க? படபடப்பா மட்டுமா போவீங்க? என்ன பேசணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அழகான ஆடை உடுத்துட்டு, கண்ணியமான ஆடை உடுத்துட்டு, அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடையெல்லாம் உடுத்துட்டு, அத்தர் போட்டுட்டு, இருக்கிற அத்தரில் வெளியே இருந்த அத்தரை போட்டுட்டு, இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு விரும்புவோம். ஆனால் அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன ட்ரெஸ்ல தூங்கணுமோ அதே ட்ரெஸ்ல போய் நிற்போம். அப்போ தான் வேர்த்து விறுவிறுத்து விளையாண்டு வருவார், அப்போ போய் நிற்பார் தக்பீர் கட்டிட்டு. பக்கத்தில் நிற்கிறோம், தொலைக்கூட முடியாது. பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய
செயல்முறைகளையும் தொழுகையில் வெளிப்படும். ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆடைகளை அலங்கரித்தல், அல்லது குர்ஆன் என்ன ஓத போறோம்னு சொல்லி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றது, என்ன ஓத போறோம் அதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது, இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும். ஒன்பதாவது, இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது, இல்லை மஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோம்னு நமக்கு தெரியணும். முடிச்சார், அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டார் அவரு. பாபா என்ன தொழுகையில ஓதுறோம்னு சொல்லி நமக்கு தெரியணும். என்ன ஓதுறோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம். எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் சுப்ஹான ரப்பியல் அஸீம்? இப்ப கேட்பேன், கையை கையை தூக்கலன்னா கேட்பேன், சொல்லணும், உண்மையா சொல்லுங்க, எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்லணும், கையை உயர்த்துங்க. எத்தனை வருஷம் தொழுதுருப்போம், 30 வருஷம், 35 வருஷம், 40 வருஷம், ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல. ஆனா தொழுகையை கவனமா தொழணும்னு நினைக்கிறோம், தொழுகையில வந்தா கவனம் வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு? நம்மள்கிட்ட தான் தவறு இருக்கு. சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அலா, ரப்பி ஃபிர்லி, இந்த லெஃப்லுக்கு கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல. கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாயிரும். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அறியாமையிலே முடிய சமூகம் இருப்பதை பார்க்கும் போது மனசெல்லாம் வலிக்குது. சுப்ஹான ரப்பியல் அலாக்கு என்ன அர்த்தம் தெரியலன்னா, குர்ஆன்ல ஓதக்கூடிய சூராக்களுக்கு என்ன அர்த்தம் தெரிய முயற்சிப்போமா? கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த அறியாமை விட்டு. பத்தாவது கடைசி, தொழுகையை தடுக்கக்கூடிய எல்லாத்தை விட்டு விலகிடணும். சாப்பிட்டு பசிக்குதா ரொம்ப, சாப்பிட்டு வந்து தொழுங்க, பரவாயில்ல. ஃபர்த ஜமாத்தை விட்டா கூட பரவாயில்ல, பசியை முடிச்சுட்டு வந்து தொழுங்க. பசியோட தொழுது ஜமாத் தொழுகையும் பாலாக வேணாம். தாகமா இருக்கா, தண்ணி குடிச்சுட்டு வந்து தொழுங்க. அல்லது உங்களுக்கு கழிவறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா, போயிட்டு வந்து தொழுங்க, பிரச்சனை இல்லை. முக்கியமான வேலைகள் இருக்கா, அது அதை எமர்ஜென்சியான சிச்சுவேஷன், அதை முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும், அதை முடிச்சு வந்து தொழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ரெண்டு கடைப்பட்டதுல இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணத்தையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது. இதை வந்து இதை எடுத்துட கூடாது, இதை வந்து நான் வழக்கமா எடுத்துக்கொள்வேன், எம்டிட்ட போன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும், அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃப் கையால உணவு வாங்கி சாப்பிட்டாதான் நிம்மதி இருக்கும், அதுக்கப்புறம் தான் தொழுவேன்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கட்டக்கூடாது. அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்துச்சு, கட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியணும். அது தொழுகையில் தக்பீர் கண்ணா நமக்கு கவனம் வருமா? வராது. அதான் ஆபகம் வரும், என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்ப அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுட்டு வந்து தொழுகிறது சிறந்தது. இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரும்.